பேபிகான் பன்னீர் பாஜி பண்ண போகிறேன். இந்த பேபிகான் பன்னீர் பாஜி பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். பேபிகான் வேணும், பன்னீர் வேணும், டொமேட்டோ ஆனியன் க்ரீன் சில்லி வேணும், டெம்பரிங்க்கு கொஞ்சோண்டு கஸ்தூரி மேஸ்தி, அதாவது உலர் வெந்தயத்தழை இருக்கு இல்லையா அந்த வெந்தயத்தழை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய், சாட் மசாலா பவுடர், சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், சால்ட்டு, ஃப்ரைடு கரம் டால் பவுடர், தனியாத்தூள், இதுதான் வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ நம்ம அந்த காயில் கட் பண்ணிக்கலாங்களா? சரிங்க. ஓகேம்மா, இப்போ வந்துட்டு அடுப்பு பற்ற வச்சு சமைக்க ஆரம்பிச்சிடலாமா? சரிங்க. ஓகே. அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுட்டு சரிங்க எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் விட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆ, இந்த பச்சை மிளகாய் இருக்கு இல்லைங்களா? சரிங்க. பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் வெங்காயம். சரிங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? சரிங்க. பேபிகார்ன், தக்காளி, இது ரெண்டையும் நல்லா வதக்கிக்கணும். சரி. சரிங்க. ஸோ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுமா? இப்போ நம்ம வந்துட்டு உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சம் கொடுங்க, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எடுங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், தனியாத்தூள் கொடுங்க, தனியாத்தூள், கரம் மசாலா தூள் கொடுங்க, லிட்டில் பிட் கரம் மசாலா தூள், சாட் மசாலா பவுடர், அது கொடுங்க, சாட் மசாலா தூள், அந்த பொட்டுக்கடலை பவுடர் இருக்குது இல்லைங்களா, அதை எடுங்க. பொட்டுக்கடலை மாவு வந்துட்டு பவுடர் பண்ணிவிட்டு இதிலே அதிகம் ரோஸ்ட் பண்ணுங்க. சரி. தண்ணி எடுங்க, தேவையான அளவு தண்ணி. பன்னீர் இருக்கு இல்லையா, பன்னீர் எடுத்து கொட்டுங்க, பன்னீர் கொட்டு, இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு. சரிங்க. நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா, இதை வாங்கினீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, பண்ண இதை வந்துட்டு என்ன பண்ணணும், கட் பண்ணியே இருக்கு இல்லையா? சரிங்க. கட் பண்ணிவிட்டு இதில் வந்து பட்டர், பட்டர் அப்ளை பண்ணி ரெண்டு புறமும் தோசைக்கல்லில் வச்சு கிரில் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டோஸ்ட் பண்ணலாம். இது இறக்கலாமா? இறக்கலாம். ரெடி ஆகிட்டுது. இங்கே வச்சுருங்களா? இது இந்த பக்கம் வச்சுட்டு இந்த தோசைக்கல்லில் இதில் வச்சுட்டு ப்ரெட்டு வந்து இந்த பண்ணில் வந்து இந்த பட்டர் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தோசைக்கல் இருக்கு இல்லையா, தோசைக்கல்லில் அப்படியே கவுத்து போட்டிங்கன்னா டோஸ்ட்டு மாதிரி ஆகும். சரிங்க.
இதில் மது கூட ஒரு பவுலில் மாற்றிடலாமா? மாற்றிடலாம். நீங்கள் கேட்ட சரிங்கம்மா. இந்த இந்த பண்ணுக்கு கேட்ட ஒரு மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறீங்க. சரியா? இந்தாங்க. தேங்க்யூம்மா. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சுட போதும் பார்த்து. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குமா. நல்லா செஞ்சுருக்கீங்க மேம். ரொம்ப நன்றிங்கம்மா. தேங்க்யூ 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 வெரி மச் ஜெசிமா. டேஸ்டாக இருக்குமா? டேஸ்டாக இருக்கா? காரமல்லனா உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் பேர பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சரிங்கண்ணா, நன்றிங்கண்ணா. பேபி கார்ன் பன்னீர் பாஜி. தேவையான பொருட்கள்: பேபி கார்ன், பன்னீர், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கசூரி மேத்தி, எண்ணெய், சாட் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, பொட்டுக்கடலை மாவு, தனியாத்தூள், கரம் மசாலா தூள், வெண்ணெய், பன். செய்முறை: முதலில் பேபிகார்ன், பன்னீர், பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி ஆகியவற்றை நறுக்கி வைத்துக் கொள்ளவும். வாணலியில் சிறிதளவு எண்ணெய் சேர்த்து காய்ந்ததும் பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்து நன்கு வதக்கவும். பிறகு பேபிகார்ன், தக்காளி சேர்த்து வதக்கவும். அதோடு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள், பொட்டுக்கடலை மாவு சேர்த்து வதக்கவும். அதோடு சிறிதளவு தண்ணீர், பன்னீர் சேர்த்து கொதிக்க விடவும். ஒரு பண்ணை இரண்டாக பிரித்து அதில் வெண்ணெய் சேர்த்து தோசை தவாவில் சேர்த்து சுட்டி எடுக்கவும். இப்பொழுது பேபி கார்ன் பன்னீர் பாஜி தயார். தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். உங்க கூட குக் பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நன்றிங்க மேம். நீங்க உங்க கூட நாங்கள் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். எதிர்பாராத சந்தோஷம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. மறுபடியும் இதே நிகழ்ச்சியில புதுவிதமான டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.